எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை அக்வேரியம் அப்படின்ட்டு ஒரு புதுசா அக்வேரியம் ஸ்டோர் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அடையா. சோ இது யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கோ யூடியூபர் அவங்க வந்து சென்னை அக்வேரியம் ஒரு சேனல் வச்சிருக்காங்க. சோ அவரோட ஷாப் தான் இது. சோ என்னென்ன வச்சிருக்காங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இங்க இருக்கு, என்னென்ன ஃபிஷஸ் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கணும். ஷாப்போட என்ட்ரன்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சம் டேங்க் வச்சிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஹைட்ரோபோனிக்ஸ் தலைபெரி தலைபெரியன் செட்டப்பாக வச்சுருக்காங்க. பட் இதுவும் செட் பண்ணல. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நைஸ் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 feet டேங்க். 4 feet வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் டேங்க் செட் பண்ணியிருக்காங்க. இது என்னோட நான் CO2 டேங்க் தான் இது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட க்ரோத் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு 1 or 2 weeks தான் ஆகுது இந்த டேங்க் செட் பண்ணி. பட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. ஸோ என்னென்ன பிளான்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம லேட்டராக பார்க்கலாம். இப்போ ஷாப்ல நெக்ஸ்ட் போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சம் சிக்ரெட் ஸ்டாண்ட் ஜியோ ஃபைபர்ஸ். ஸோ இந்த ஃபிஷோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைபர்ஸ். வந்துடலாம் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதான் இது ப்ராக்சிஸ் நிறைய பேர் வந்து மீட் பண்ணியிருப்பீங்க, ஐ மீன் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இது சவுத் அமெரிக்கன் சிக்ரெட் வெரைட்டி, ஜியோ ஃபைபர்ஸ் வெரைட்டிஸ் இதில் ரெண்டு இருக்குது. ஆல்ட் ஃபான்ஸ் அண்ட் ரெட் டாப் ஹவுஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஜெர்மன் மாடலில் பண்ண ஒரு ஒரு டேங்கு வித் கேபினட் மாடல். ஸோ இது வந்து ஒரு சவுத் அமெரிக்கன் பயோடோக்கு. இன்னும் கொஞ்சம் வாக் இருக்குது. இப்போதைக்கு ஆட் பண்ணி ஜஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது. இதில் ஃபுல் செக்ஷன் ஆக்சுவலாக டிஸ்கஸ் பிளான் பண்ணோம். அகைன் டிஸ்கஸும் வந்து இன்ஸ்டா இன்னும் அரைவல் வரல, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். இன்போர்ட் ஸ்டாப் இந்த கொரோனா ப்ராப்ளம்னால. ஸோ அது கோல் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போதைக்கு சும்மா ப்ராப்ளம் மட்டும் சும்மா ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சிக்லெட் செக்ஷன்ஸு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் சிக்லெட், எல்லோட்டைலாசி, மெகுனா வெரைட்டிஸு, கேரட்டு, இது எல்லாமே நீங்கள் ப்ரீட் பண்ணதா இல்லை? இல்லை, இது எல்லாமே இம்போர்ட் ஸ்டாக். இல்லை, இது எல்லாமே இம்போர்ட் ஸ்டாக். ப்ரீட் பண்ண ஸ்டாக் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெட் கோராஸ், ரெட் நியான் கோராஸ், அண்ட் தென் அகெயின் இது நியான் டெட்ரா. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஃபிஷ். இது கோல்டன் ஆஸ்லாட்டஸ் சொல்லுவாங்க, ஆஃப்ரிக்கன் சிக்ரெட் வெரைட்டிஸ். ஷெல் டுவெல்லர்ஸ். இது கொஞ்சம் ரொம்ப ரேர் ஸ்பீஷிஸ் இருந்துச்சு. ஒரு ஸ்டாக்காக அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு. ஒரு 3 pieces மட்டும் லெஃப்ட் ஓவர். அப்புறம் கிரிப்பன்சஸ், சுடு ட்ரோஃபியஸ். இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட் சொன்னீங்க. ஷெல் டுவெல்லர்ஸ். ஸோ இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. 650. ஆமாம், கரெக்டு. இது வந்து ரேர் ஆக்சுவலாக. இன்னும் வெளியே மார்க்கெட் போட்டிங்கன்னா 850-900 வரும். சரி, ரொம்ப நல்லதுனால நீங்கள் ப்ரீட் பண்ணுங்க. இல்லை, ப்ரீட் இல்லை. இன்னும் ஃபர்ஸ்ட் ஆகும். இது ப்ரீட் பண்ணால் 2 years 3 years ஆகும். ஓகே, 3 நாள் ஆகும் இந்த ப்ராசஸ். மேக்ஸிமம் சைஸ் 1.5. இப்போ கீழே இருக்கிறதுலாம் வந்து ரெகுலர் வெரைட்டிஸ், எல்லாமே ரெகுலர் வெரைட்டிஸ். இது நார்மல் கப்பீஸு, பேண்டா, இது அகைன் ஜெர்மன் டைப் தான் பண்ணியிருக்கோம். ஜெர்மன் மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பிளாக் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா வந்து மாடல் யூஸ் பண்ணி எல்லாம் மோட்டர் டைப் ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நான் கேப்டன் மாடல் ஸ்லாண்டர்ட் சீஸ் இருக்கோம். இதெல்லாம் சீக்கிரம் பண்ணுவீங்களா இல்லை? இல்லை, ஆட் பண்ணணும் பண்ண வேண்டியது. இதில் வந்து ஒயிட் ஃபேஸ், ரெட் அண்ட் ஒயிட் ஃபேஸ், எல்லோ, இந்த ரெண்டு ஸ்டைல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் சிங்கப்பூர் சிங்கப்பூர் ரெட்டு. இதெல்லாம்
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷாப் வந்தேன்னு என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு ஃபிஷ் டேங்க் ஒன்று இருக்கு. ஸோ இந்த டேங்க் தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரலஸ் அந்த நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டேங்கோட ஹைட் அண்ட் டெம்பரேச்சர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் ஃபர்ஸ்ட் இதை நான் மெரைன் நினைச்சிட்டேன். ஓகே அந்த லைட் செட்டிங்லாம் சரி ஓகே மெரைன் தான் ஓகே அப்படின்ட்டு. பட் ஆனால் ஷேலோவாக பார்த்தோன்னே சரி ஓகே சம்மா டிஃப்ரெண்ட் அதே நம்ம போகிறப்போ இது இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இது நேம் வந்து லோ பாயிண்ட்வாங்க. ஓகே டைமென்ஷன் வந்து 4 ஃபீட் லெங்த்து 4 ஃபீட் விட்த்து ஹைட் வந்து 1 ஃபீட்டு ஷெல்டர்ஸ்க்கு 1 ஃபீட் இருந்தால் போதும். ஸ்பேஸ் நல்லா க்ரௌடாக இருக்கும் ஒரு குரூப்பாக இருக்கும். கம்ப்ளீட்டாக ஷெல்ஸ் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஆப்ரிக்கன் சிட்டிலன்ஸ் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால மெரின் சாண்ட் யூஸ் பண்ணி பஃப் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக எல்லாமே நமக்கு வந்து சம் செட்டப் தான். சென்ட்ரலைஸ்டு சம் பண்ணி நம்ம வந்து கீழே வந்து கம்ப்ளீட்டாக சம் செட்டப் பண்ணிடுவோம். ஓகே எல்லாமே யூஸ் பண்ணி K1 மீடியா ஃபில்டர் மீடியாஸ் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஆக்வா க்ளே பால்ஸு மேட்ரிக்ஸு இந்த மாதிரி இந்த பேசிக் மாடலில் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது நல்லா வந்து யார் வந்தாலும் இது நல்லா பிஹேவியர் கூப்பிட்டாக வர வேண்டியது இது நல்லா மிங்கிள் ஆகும் எல்லாருக்குமே அதெல்லாம் இங்கிலீஷ்லாம் போடுவோம். இந்த நீங்கள் ஃபஸ்ட்டோட காட்டினீங்களா அந்த டைம் ஆமாம் இந்த ஸ்பீஷஸ் அதோட அது வந்து ரொம்ப ரேரு அதோட கதை இது வந்து சேம் டைப்பு பட் அது கோல்டன் ஆஸ்ல ஆக்டர்ஸ் அது 1.5 கோல்டில் மாறும் கோல்டு கலர்ல மாறும். இது வந்து பிரிஷாடி காட பொங்காக்டர்ஸ் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான் ஜெர்மன் மாடல்ஸ் தான் பண்ணியிருக்கோம். பிளாக் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் எல்லாமே கவுண்டர் ஸ்ட்ரைக்கிங் மாடலில் பண்ணுறோம். 12 mm திக்னஸ் யூஸ் பண்ணி கேபினட்ஸ். அப்புறம் இது வந்து ரெகுலர் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெகுலர் வெரைட்டி பீட்டா வெரைட்டிஸ் க்ரௌன் டெய்லு இதெல்லாமே ஜெயின்ட் க்ரௌன் டெய்ல்ஸு. அப்புறம் இது கிங்கோக்ரா வெரைட்டிஸு அண்ட் தென் ஃபுல் மூன் வெரைட்டிஸ் எல்லாமே நீங்கள் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கம்ப்ளீட்டாக இருக்கும். ப்ளூ ஒயின்ஸில் அந்த ட்ரிப்பல் இது ப்ளூ ஒயின்ஸ் நார்மல் ப்ளூ ஒயின்ஸ் இது ஆல்டம்ஸ் மனோபோர்ஸ் இன்னும் வந்து ரன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரன் பண்ணி பார்க்குறோம் முதல்ல. ஏன்னா வந்து சிஸ்டம் இப்போ தான் எல்லாமே புதுசு டேங்க்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக புதுசு. ஸோ எக்ஸ்பென்சிவ் விஷயம் ரொம்ப கொண்டு வந்து ஆட் பண்ணி இப்போ டேங்க் வந்து புதுசு பண்ணாதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா இப்போ ஓரளவுக்கு ஓகே. இனிமேல் தான் ஸ்லோவாக டே பை டே வந்து ஸ்டாக் இதெல்லாம் வந்து ஸோ எல்லாமே வந்து 500 லிட்டர்ஸ் வாட்டர் 1500 லிட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ஸோ நம்ம வாட்டரை கம்ப்ளீட்டாக அதில் ஃபில் பண்ணி மோட்டார்ஸ் யூஸ் பண்ணி உள்ளே பம்ப் பண்ணி வாட்டரை வந்து ஏஜ் பண்ணி சர்க்குலேட் பண்ணி காக்டெயில் பார்ட்டி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எல்லா சிஸ்டமுக்கும் அதில் கொண்டு வரோம். ஸோ இந்த ஏஜ் ஸ்டோரேஜ் பண்ணுறதுனால தான் இப்போ நிறைய நான் இன்னொரு பேர் வந்து எப்படி இந்த கிளாரிட்டி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு காரணமே தான் நம்ம வாட்டர் ஆல்ரெடி நம்ம ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்டோர் பண்ணி கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் டேங்க்கு போகிறோம். டேங்க்கில் கம்ப்ளீட் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்கும். அப்புறம் டெய்லி வாட்டர் சேஞ்ச் தான். டெய்லி வந்து வாட்டர் சேஞ்ச் மீன்ஸ் என்னன்னா டாப் அப் இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு டெய்லி 10-15% கம்ப்ளீட்டாக 7 days வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அதனால தான் அந்த கிளாரிட்டி கொண்டு வர முடியும்.
இது பண்ண முடியல. இப்ப வீக்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம் மார்னிங் வந்தாலே நம்ம வாய்ஸ்க்கு வந்து ஓகே ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் எஃபிஷியலாத்தையும் எப்படி இருக்கு செக் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஏதாவது சிஸ்டம் யூஸ் பண்ணீங்க? இல்ல ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பண்ணல. என்ன காரணம்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் நிறைய இருக்கும். எங்கேயாச்சும் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சுனாக்கா அப்புறம் நம்ம திருப்பியும் ஷாப்ல பண்ணோம்னா கஸ்டமர்ஸ் இருக்க டைம்ல அதை வந்து கட் பண்ணி நம்ம பண்றது அது ரொம்ப பெரிய தலைவலி ஆயிடும். ஸோ அதனால வந்து அந்த பண்ணல மேனுவல் தான். ஸோ அதுக்கு தகுந்த ஒர்க்கர்ஸ் இருக்க ரீசோர்ஸ் இருக்கனால வந்து நமக்கு அது பிரச்சனை இல்லை ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ரீசோர்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டேங்க் பிளே வருது. டேங்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கிளாரிட்டி. ஸ்டில் நம்ம சொன்ன மாதிரி சாண்ட் ஆட் பண்ணி நேஷனல் வந்து அஃபிஷியல் சைஸ் ஆயிருக்கு. ஸோ உள்ள ஒர்க் இருக்கு ஜஸ்ட் லைக் தட் கிளாரிட்டி கொண்டு வந்து இல்லை ஆமாம் என்ன மாதிரி types of fishes தான். இப்போ நம்ம மேக்ஸிமம் நம்ம இப்போ கொளத்தூர் மார்க்கெட்லலாம் நீங்கள் பார்க்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் ஃபிஷஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் சாஃப்ட் வாட்டர் ஃபிஷ். இந்த சிக்லெட்டில் ரெண்டில் ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ்லாம் ஹார்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டருக்கு மேக்ஸிமம் வந்து கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் டெஃபரெண்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் சில ஏரியாவில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது நம்ம தவிர்க்க முடியாது. மேக்ஸிமம் 80% ஆஃப் பீப்புள் இருக்க போர் வாட்டர் ஹார்ட் வாட்டர் தான். அந்த வாட்டர்ஸ் ஆஃப்ரிக்கன் சிக்லெட் யூஸ் பண்ணலாம். இல்லை நார்மல் வந்து நீங்கள் ஆர்ஓ வாட்டர் இல்லைனா கேன் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் நம்ம கார்பரேஷன் வாட்டர் நம்ம குடிக்கிற தண்ணி இருப்பாங்க அதை வந்து இந்த மாதிரி ஒரு பேரலில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு 1 week ஒரு பபிள் ஸ்டோன் மட்டும் போட்டு விட்டிங்கனாக்கா உங்களுக்கு எல்லா செடிமெண்ட்ஸும் செட்டில் ஆகிடும். வாட்டரும் கிளியர் ஆகிடும். குளோரின் இருக்கும். குளோரின் மட்டும் டீக்ளோரினேட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துக்கலாம். நம்ம வந்து இது டீக்ளோரினேட் பண்ணுறதுக்கும் எல்லாமே சேர்த்தா சீக்கிரம் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்டு அதை யூஸ் பண்ணி தான் வந்து இது குளோரின் இருக்கும். ஸோ இந்த என்ன பண்ணாலும் குளோரின் இருக்கும். ஸோ கைஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஷாப்புக்குள்ளே ரொம்ப அந்த நாய்ஸ் இருந்ததுனால பார்த்திங்கன்னா என்னால் ப்ராப்பராக வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வந்து அந்தளவுக்கு கிளியராக இல்லை. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த ஃபேன்லாம் வந்து ஆஃப் பண்ணேன். இவந்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அண்ட் தென் இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் பற்றி ஃப்ரான்சிஸ் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் நீங்கள் டேங்க்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ஒரு மோர் தென் 2 feet ஆர் 3 feet அந்த மாதிரி டேங்க்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க டீமே வந்து உங்களுக்கு வந்து டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லெஸ் தென் 2 feet டேங்க் வந்து ஷிப் பண்ணுறது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் தேவை இல்லை ஃபிஷஸ் பற்றி ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் தரேன், பாருங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்தால் கேளுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.